ஊரக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் 9 மாவட்டங்களில் விழுப்புரமும் ஒன்று. இம்மாவட்டத்தின் செஞ்சி வட்டத்தில் அமைந்துள்ளது பொன்னங்குப்பம் ஊராட்சி. பட்டியல் பிரிவு பெண்களுக்கு இந்த ஊராட்சி தலைவர் பதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொன்னங்குப்பம் பெயரில் ஊராட்சி இருந்தாலும் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு கிராமமே அதிக வாக்காளர்களை கொண்டுள்ளது. அதாவது மொத்தம் 3800 வாக்குகளை கொண்ட பொன்னங்குப்பம் ஊராட்சியில் பொன்னங்குப்பம் கிராமத்தில் 1400 வாக்குகள் மட்டுமே உள்ளன. அதே வேளையில் துத்திப்பட்டு கிராமத்தில் 2400 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதன் காரணமாக ஊராட்சி நிர்வாகத்தில் துத்திப்பட்டு கிராமத்தினரே தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது பொன்னங்குப்பம் மக்களின் மனக்குமுறல். துத்திப்பட்டில் தொடர்ந்து இதே மாதிரி 3 முறை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால் எங்கள் பொன்னங்குப்பம் பஞ்சாயத்துக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க கவுன்சிலர், தலைவர், வார்டு மெம்பர் எல்லாத்தையும் ஏலம் விட்டு எடுத்திருக்காங்க. எவ்வளோ 13 லட்சம் போச்சுன்னு தலைவர் சொல்கிறாப்புல. இதே தான் தொடர்ச்சி அவங்க பண்ணின்னு இருக்காங்க. இப்போ உங்கள் ஊரில் எத்தனை வார்டு இருக்குது? எங்கள் ஊரில் 3 வார்டு இருக்குது. உங்களுக்கு மட்டும் தேர்தல், அவங்களுக்கு தேர்தல் இல்லை. இந்த முறை தேர்தலை புறக்கணிக்கிற மாதிரி பொன்னங்குப்பம் ஊராட்சியில் எங்கள் மக்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கடந்த 15 ஆண்டுகளாக மாறி மாறி ஊராட்சி தலைவர் பதவியை கையில் வைத்திருக்கும் துத்திப்பட்டு கிராமத்தினர் இந்த முறையும் பதவி கை நழுவி சென்றுவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக உள்ளனர். இதற்காக வெள்ளியன்று இரவு சுத்திப்பட்டு ஏரிக்கரையில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கூடி ஆலோசித்துள்ளனர். அப்போது தனித்தனியே போட்டியிட்டு வாக்குகள் பிரிந்து பதவி பொன்னங்குப்பத்தினரிடம் சென்றுவிடாமல் தடுக்க ஊராட்சி தலைவர் பதவிக்கு ஏலம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் முனுசாமி என்பவர் தனது மனைவி பெயரில் 13 லட்சம் ரூபாய்க்கு தலைவர் பதவியை ஏலத்தில் எடுத்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இது தொடர்பாக செஞ்சி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ள பொன்னங்குப்பம் கிராமத்தினர் தங்களது ஊராட்சியிலிருந்து துத்திப்பட்டை தனியே பிரித்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பொன்னங்குப்பம் ஊராட்சியில் தொடர்ந்து ஏற்கனவே 3 தடவை ஏலம் விட்டாங்க. திருப்பி இப்பயும் நேற்று ராத்திரி ஏரியில் போயிட்டு நைட்டு 9 மணிக்கு 13 லட்சம் ரூபாய்க்கு விஜயராவன்ற அவங்க அம்மாவுக்காக ஏலம் எடுத்துருக்கிறாப்புல. அதுமாதிரி மெம்பரை ஏலம் விட்டாங்க. தொடர்ந்து பொன்னங்குப்பம் ஊராட்சி புறக்கணிப்பு. பொன்னங்குப்பத்தில் எப்பயுமே எதுவுமே செய்யறதில்லை. ஏலம் எடுத்துட்டு அவங்க அந்த ஊருக்கு பார்த்துக்கிறாங்க. இந்த ஊருக்கு மெம்பரை கூட கூப்பிட்றதில்ல. அவங்க ஊராட்சி தலைவர் பதவி ஏலம் விடப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து பொன்னங்குப்பம் ஊராட்சிக்கு நேரில் சென்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மோகன் விசாரணை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைவர் பதவியை ஏலம் விட்டது உறுதியானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இந்த மாதிரி ஏலம் விடுறது எல்லாமே ஜனநாயக தேர்தலுக்கு முரணான ஒரு செயல். அது மாதிரியான செயலில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த இவங்க கொடுத்துருக்க மனு மீதும் உரிய விசாரணைக்கு பிறகு கண்டிப்பாக யாராவது இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தவறு நடந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீது சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கையும் கடுமையாக எடுக்கப்படும். இதனிடையே துத்திப்பட்டை பிரித்துவிட்டு பொன்னங்குப்பத்தை தனி ஊராட்சியாக மாற்றாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கோரிக்கையையும் மாவட்ட நிர்வாகத்திடம் அவர்கள் கொண்டு சென்றுள்ளனர். 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்நிலையில் ஜனநாயக அடிப்படையில் தேர்வு செய்யப்பட வேண்டிய உள்ளாட்சி பதவிகளை தனிநபர்கள் விலைக்கு வாங்கும் செயல்கள் தொடராமல் இருக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.